நல்லாசிரியர் விருது பெற்று சொந்த ஊருக்கு திரும்பிய ஆசிரியர் கோபிநாத்திற்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வேலூர் மாவட்டம் ராஜாக்குப்பம் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் கோபிநாத் என்பவருக்கு சமீபத்தில் நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தன்று புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கோபிநாத்திற்கு விருது வழங்கினார். தொடர்ந்து சொந்த ஊரான குடியாத்தத்திற்கு இன்று வருகை தந்த ஆசிரியர் கோபிநாத்திற்கு உறவினர்கள், சக ஆசிரியர்கள், அப்பகுதி மக்கள் ஆகியோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கோபிநாத், பிரதமர் நரேந்திர மோடி கூறியதைப் போல சமூக பணியையும் கல்வி பணியையும் உத்வேகத்துடன் தொடருவேன் என்று தெரிவித்துள்ளார். என்னால் முடிந்த அளவிற்கு ஆசிரியர் பணியோடு சேர்ந்து இந்த சமூக பணியையும் செய்து கொண்டு வருகிறேன். அதற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக கடந்த ஆசிரியர் தினத்தன்று மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களிடம் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்று இன்று வீடு திரும்பினேன். எனது களப்பணியும் கல்வி பணியும் மேலும் சிறந்து விளங்க, இன்னும் வேகமாக இந்த களத்தில் நான் செயல்பட இது பெருதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.